தேவனுக்கு நினைவு கூர்ந்து அவருடைய நடத்துதல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நாட்கள். அவன் எதிர்காலத்தில் கர்த்தர் நடத்தப் போகிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கும் நாட்கள். அவர் நமக்கு செய்த அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நினைத்து அவரை ஆராதிக்கும் நாட்கள். கர்த்தருக்கு விசேஷித்த காணிக்கை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் நாட்கள். நாம் இவைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குறித்து வைத்து கொண்டு கடைபிடிப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கல்வாரி என்னும் தோட்டத்திலே இம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே இம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, கல்வாரி என்னும் தோட்டத்திலே இம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு உண்மேனியை வேதனை கொடுத்தவர்க்கு, ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு உண்மேனியை வேதனை கொடுத்தவர்க்கு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று, பிதாவே இவர்களை மன்னியும் என்று முதலாம் மலர்ந்த மன்னிப்பு, சிலுவையில் முதலாம் மலர்ந்த மன்னிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே இம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே இம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கல்லானதையா, அது ஜீவ பூக்கல்லானதையா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 29:28 தொடர்ச்சி. 28 பார்த்தோம், தினந்தோறும் தேவனை ஆராதிக்க வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் வாரந்தோறும் தேவனை ஆராதிக்க வேண்டும், 7 நாளைக்கு 1 7வது நாள். 3வது, மாத பிறப்புகளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது 3. அதுக்கப்புறம் 4வதாக, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான பண்டிகைகளை பற்றி பார்க்கணும். வருடத்துக்கு முறையாக ஒவ்வொரு வருஷத்திலும் 14வது தேதியில் அவன் பஸ்கா பண்டிகை. அதை தொடர்ந்து அவர்கள் வனாந்த எகிப்தில் இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து தேவனுடைய மகத்துவமான விடுதலையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் விடுவித்ததை பஸ்கா பண்டிகை, ஆட்டுக்குட்டி விடுவித்ததை நினைவு கூறினால் பஸ்கா பண்டிகை. அதை அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது வந்து ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகைங்கிறாங்க. அது ஒரு பண்டிகையாக அவர்கள் விரதம் இருந்து செய்கிறாங்க 7 நாள். அது வந்து 2வது பண்டிகை. அடுத்து 3வது, வாரங்களின் பண்டிகை அல்லது முதல் பலன்களின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தை பண்டிகை அல்லது தேவன் சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பண்டிகை. புதிய ஏற்பாட்டின்படி அது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பெந்தகோஸ்தை பண்டிகை. சரி, 3வது. 4வது, 7வது மாதம். 7வது மாதம் 1வது தேதி எக்காள பண்டிகை. அதில் 10வது தேதி வந்து, இந்த எக்காள பண்டிகை எதை குறிக்கிறது அப்படின்னா, எக்காள பண்டிகை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்டிதான அந்த வருகையை நினைவுபடுத்துகிற நாளாக இருக்குது. அது நம்ம தாழ்த்தணுமா, அன்றைக்கும் விசேஷித்த காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அடுத்ததாக 12வது வசனத்தை பார்க்கும்போது, 7வது மாதம் 15வது தேதியில் வருகிறதான அந்த கூடார பண்டிகை, அந்த பண்டிகை பேர் கூடார பண்டிகை. அது எதை நினைவு கூறுகிறது அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த நம்ம வனாந்தரத்தில் இவங்க இருந்த நாட்களை, 40 வருடம் இருந்தாங்களே, அதை நினைவு கூறுகிற, அது ஒரு வாரம் கொண்டாடுகிறதான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை வந்து ஒவ்வொரு நாளும் விசேஷமாக என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காளைகளை அவங்க பலி செலுத்தி அவங்க கர்த்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகின்றத நம்ம பார்க்குறோம். எத்தனை வருஷம், 7வது நாள் 7வது நாளில் சேர்ந்து பார்க்குறோம்.
அதன் பின்பதாக இந்த இந்த இது வந்து எதற்கு இது வந்து எதற்காக இது செய்யப்படுதுன்றா அப்போ நம்ம பார்த்தோமா. அப்போ முதல் பண்டிகை வந்து இப்போ அந்த போஜை அந்த பஸ்கா பண்டிகை வந்து எதை நினைவு கூறுகிறது, அவருடையதான இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவித்ததை நினைவு கூறுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்படுகிறது. வார அந்த அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதை நினைவு கூறுகிறது, நம்முடையதான நிந்தைகளை எகிப்திலே சுமந்த நிந்தைகளையும் அடிமைத்தனத்தை நினைவு கூறுகிறது. பஸ்கா பண்டிகை தேவனுடையதான அவன் விடுவித்ததையும் அவர் நமக்கு தந்த பிரமாணத்தை நினைவு கூறுகிறது. இது வந்து வந்து மூணு. நாலாவதாக எக்கால பண்டிகை வந்து எதை நினைவு கூறுகிறது, அவரை விடுவித்த அவருடைய வருவார் நமக்கு தெரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்கிற எதிர்பார்க்கிறது. அடுத்ததாக பாவ நிவர்த்தி நாள் அப்படிங்கிற ஒரு பண்டிகை வருது, அது வந்து எதை நினைவு கூறுகிறது, நாம் அதுக்கப்புறமும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், முழு தேசத்தார் வரப்போகிற மேசியாவை நினைவு கூறுகிறதும் அவருடையதான பாடு மரணங்களை நினைவு கூறுகிறதுமாக அது இருக்கிறது. அடுத்ததாக என்ன பண்டிகைன்னு பார்க்குறோம், கூடார பண்டிகையை பார்க்குறோம். அது அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டு கர்த்தர் நடத்தினதை நினைவு கூறுகிறதை நினைத்து அவர்கள் கூடாரங்களில் அவங்க நினைச்சுவாங்களாம், குளிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வருஷந்தோறும் செய்யப்பட வேண்டிய 6 ஆமென் பிற்பாடு, தினமும் செய்ய வேண்டியது, வாரந்தோறும் செய்ய வேண்டியது, மாதந்தோறும் முதல் தேர்தல் செய்ய வேண்டிய ஆசையாக ஆக 9 பண்டிகைகளை குறித்து இந்த 28-29 அதிகாரங்களை பார்க்குறோம். இது இன்றைக்கும் நாமும் கடைபிடிக்கிறவர்களாக நினைவு இதெல்லாம் தேவனுக்கு நினைவு கூர்ந்து அவருடைய நடத்துதல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நாட்கள். அவன் எதிர்காலத்திலே கர்த்தர் நடத்தப் போகிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கும் நாட்கள். அவர் நமக்கு செய்த அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நினைத்து அவரை ஆராதிக்கும் நாட்கள். கர்த்தருக்கு விசேஷித்த காணிக்கை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் நாட்கள். நாம் இவைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குறித்து வைத்து கொண்டு கடைபிடிப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக. எண்ணாகமம் 29 அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 29 அதிகாரத்தில் எல்லா பலிகளை குறித்தும் எல்லா பண்டிகைகளை குறித்தும் நம்ம எப்போ என்னென்ன செய்யப்படணும் இதில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செலுத்த வேண்டிய உற்சாக பலி ஆனாலும் சரி, பொருத்தனை காணிக்கை, உற்சாக காணிக்கை பலி, அடுத்ததாக சமாதான பலி, அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும், பாப நிவாரண பலி, எல்லா பலி நீங்கள் என்ன செய்யணும், செலுத்துவது. இதுதான் உங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை தான் நீங்கள் செய்ய வேண்டும். என்னென்ன பாலிக்கு என்னென்ன இவ்வளோ இவ்வளவு செலுத்தப்பட வேண்டும்ங்கிறது இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது தெளிவாக இந்த அதிகாரத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்குறோம் 28 அதிகாரத்தில், 29 அதிகாரத்தில் ரெண்டும் இந்த பண்டிகைகளையும் பலிகளையும் குறித்து நம்ம இதில் தெளிவான விளக்கத்தை நம்ம இதில் பார்க்க முடியுது. இதில் தினந்தோறும் செலுத்துகிற பலியையும் வாரங்களின் பண்டிகையும் பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் குறித்து நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம். இதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, வாரங்களின் பண்டிகை. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடித்த உடனே என்ன செய்யப்பட்டிருக்குது, வாரங்களின் பண்டிகை நம்ம இதில் பார்க்குறோம். வாரங்களின் பண்டிகைனா அறுவடை பண்டிகைனாலும் சரி தான், பெந்தகோஸ்தே பண்டிகைனாலும் சரி தான், முதற் பலன்களின் பண்டிகை. இந்த நாள் கடைசி நாள் தான் என்ன செய்யுது, 50வது நாள் தான் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நிறைவு நாளாக அது என்ன செய்யப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அடுத்தது எக்கால பண்டிகை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். 7வது மாதம் 1வது தேதி எக்கால பண்டிகை, 7வது மாதம் 10வது தேதி வந்து பாவ நிவாரண பண்டிகை, அது பிறகு 15வது தேதியிலிருந்து என்ன செய்யணும், கூடார பண்டிகை 7 நாட்கள் என்ன செய்யப்படணும், கொண்டாடப்படணும். இந்த காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இந்த கூடார இந்த பண்டிகை நாட்களில் என்ன செய்யப்படணும், காளைகள் பலி செலுத்தப்படும் சர்வாங்க தங்கிலியாக பலியாக, ஆட்டு கடாக்களை பலி செலுத்த வேண்டும், அதுபோல் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும், போஜன பலிகள் செலுத்தப்பட வேண்டும், பான பலி செலுத்தப்பட வேண்டும், அது போக பாவ நிவாரண பலியும் இந்த விசேஷித்த நாட்களில் என்ன செய்யப்படணும், செலுத்தப்பட வேண்டுங்கிறதான விவரத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாக நமக்காக இயேசு கிறிஸ்து அவன் நமக்காக எல்லா பலியாக ஆயிட்டார். சமாதான பலி அவர் தான், பாவ நிவாரண பலி அவர் தான், சர்வாங்க தகன பலி அவர் தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், பொருத்தனை பலி உற்சாக பலி நாம் தான் செலுத்தணும். நம்ம பொருத்தனை பலியையும் உற்சாக பலியையும் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செலுத்த கத்தர் நம்மை கிருபை தருவாராக. சமாதான பலியை செலுத்த கத்தர் கிருபை தருவாராங்க.
ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்காக ஆமேனப்பா உம்முடைய அப்பா சரீரத்தையே எங்களுக்கு பிடிக்கப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வாங்க தகன பலியாக எங்களுக்காக உண்மையே நீர் அப்பா முற்றிலும் ஒப்பு கொடுத்து பலியா நீரேப்பா பாளையத்துக்கு புறம்பே எங்களுக்காக அம்மை பலியான எங்கள் நல்ல தெய்வமே அப்பா உமக்கு நன்றி. மறுபடியும் உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்து எங்கள் ரட்சகராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக அப்பா எங்களுக்காக நீர் மறித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூற உதவி செய்யுங்கப்பா. ஆமேனப்பா நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலையும் கத்தாவே அம்மை விக்கிரகாராதனையின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கத்தா விடுவித்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அம்முடைய ரத்தத்தினால் ஆமேனப்பா அப்பா நீர் எங்களை சம்பாதித்து கொண்டீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கசப்பான அம்ம இந்த வாழ்க்கை அம்மேன் அப்பா கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை மாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு அப்பா செழிப்பையும் நன்மையும் தந்ததை ஒரு நாள் நாங்கள் மறந்துடக்கூடாதப்பா. அவைகளை நினைவு கூற கிருபை தாரம் அப்பா. தேவனே நீ இந்த வனாந்திர பாதையில் 40 வருடங்கள் நடத்தி வந்த அந்த வனாந்திர பாதையில் எங்களை இதுவரை எனக்கு கத்தா எத்தனையோ காரியங்களையும் அந்தந்த இடத்துல நீர் எங்களுக்கு மன்னாவை கொடுத்தீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம். கத்தாவே அப்பா சுரக்கும் நீரூற்றை காண்பித்தீங்கப்பா. அம்மை தாக விடாமல் நீர் எங்களை கத்தா சோர்ந்து போக விடவில்லை. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம். இறைச்சியை கத்தாவே கொடுத்தீங்க ஆண்டவரே ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமான காரியங்களை கத்தாவே அப்பா உடைய ஜனங்களுக்கு நீர் செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அவைகளெல்லாம் நாங்கள் கத்தாவே அப்பா அந்த கூடார பண்டிகையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆமே அவைகளெல்லாம் கத்தாவை நினைவு கூற உதவி செய்யுங்க. ஆமேன் அப்பா அந்த பாவ நிவாரண வழியாக நீர் எங்களுக்காக மறித்தீரப்பா. ஆமே அந்த நாளில் எங்களுடைய ஆத்துமாக்களை கத்தாவே அப்பா ஒவ்வொரு நாளும் தாழ்மைப்படுத்தி நாங்கள் தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட பெருமையோ மேட்டிமையோ அகங்காரமோ ஆமேன் அப்பா ஆணவமோ எங்களில் ஒருவத்திலும் கத்தாவை காணப்படாதபடிக்கு தாழ்ந்த சிந்தையை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் நாங்கள் என்ன நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழி நடத்தி வந்த பாதைகளை எண்ணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களாய் வாழது வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.